சுவிஸ் தூதரக அதிகாரி அடையாளம் தெரியாதவர்களால் கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கவலை வெளியிட்டுள்ளது. சுவிஸ் தூதரக பணியாளர் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டு அச்சுறுத்தப்பட்டதாக சுவிஸ் வெளிவிவகார அமைச்சு கூறியிருந்தது. இந்த விவகாரம் தற்போது பாரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பாக பதில் காவல்துறை மாதிபர் சி டி விக்ரமரத்னமுக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு எழுதிய கடிதத்தில் சம்பவம் குறித்து முழுமையான மற்றும் பக்கச்சார்பற்ற விசாரணையை நடத்துமாறு அதன் தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். குறித்த கடிதத்தில் சட்டத்தை அமல்படுத்துவதில் பொதுமக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தவும் அச்ச சூழ்நிலையை போக்கவும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கண்டுபிடிப்பதற்கு விரைவான மற்றும் பக்கச்சார்பற்ற விசாரணையை நடத்த வேண்டுமென ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் தீபிகா உடகம தெரிவித்துள்ளார். மேலும் கடத்தப்பட்ட இளம்பெண்ணின் சார்பாக நீதி பெறப்பட வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு உறுதியளிக்கும் தேவையும் பதில் காவல்துறை மாதிபருக்கு உண்டு என அவர் அக்கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார்.